அதாவது ஆரம்பிக்கும் போது எந்த பிசினஸும் வந்து அவங்களுடைய கோல் என்ன இருக்கணும்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல ஒருத்தங்க போய் கூகுள்ல தேடும் போது எதுவுமே இப்ப நான் சொன்னக்கெல்லாம் வந்து டக்குன்னு மக்கள் வந்து முதல்ல போய் கூகுள்ல தான் தேடுறாங்க இல்லையா. சோ அப்படி கூகுள்ல தேடும் போது அருவி மாதிரி கொட்டணும் நம்ம அந்த பிசினஸ் பத்தின விஷயங்கள். அப்படின்னா தான் அந்த கஸ்டமர் புதுசா வர்றவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வரும். சோ நம்மள பத்தி தேடுறாங்க, ஒரு விஷயமே வரல அப்படின்னா நம்ம அடுத்த பிசினஸ் பார்த்துட்டு அவங்க போயிட்டே இருப்பாங்க. யார பத்தின இன்ஃபர்மேஷன் வந்து அவங்களுக்கு நெட்ல கிடைக்குதோ அவங்க கூட பிசினஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ரொம்ப எஃபோர்ட் போட்டு நம்மளை தேடி வந்து பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் அவங்களுக்கு இல்ல. சோ நெட்ல தேடும் போது நம்மளை பத்தின டீடைல்ஸ் நிறைய வரணும் அவங்களுக்கு. அதுல முதல்ல வந்து குறிச்சு வச்சுக்கோங்க, எல்லாருக்கும் கையில நோட்டு பேனா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ அதுல வந்து குறிச்சு வச்சுக்கோங்க, முதல்ல வந்து இப்போ கூகுள்ல சர்ச் பண்ணிருக்கோம், முதல்ல நமக்கு இலவசமா எங்கெங்கெல்லாம் நம்மளால போட முடியுங்கிறத வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். முதல்ல வந்து கூகுள் மை பிசினஸ் இத பத்தி நான் எப்படி பயன்படுத்தணுங்கிறத அடுத்து சொல்றேன். முதல்ல என்னென்ன கவர் ஆகுதுங்கிறத சொல்லிடுறேன். கூகுள் மை பிசினஸ், அடுத்தது வந்து ரொம்ப அடிப்படையா நிறைய பேருக்கு தெரிஞ்சது கூகுள் மேப்ஸ், அப்புறம் முகநூல் ஃபேஸ்புக். இது சிலர் ஏற்கனவே பயன்படுத்திட்டு இருக்கலாம் பிசினஸ் பேஜுக்கு, ஆனா அதுல இருக்க நிறைய நல்ல வாய்ப்புகளை வந்து நிறைய பேர் தவற விட்டுறாங்க. அதுல எத்தனை இப்ப ஆயிரக்கணக்கான பேர் திருப்பி திருப்பி அந்த முகநூலுக்குள்ள வரும்போது ஒரு பெரிய போட்டி நிலவுது. அதெல்லாம் நம்ம எப்படி தனித்து நிக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் கத்துக்கணும். சோ அதுக்கு அடுத்து முகநூல், அதே மாதிரி வந்து வேற வெப்சைட்ஸ் எல்லாம் வந்து பிசினஸ் டேட்டா பேஸ் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. அது வந்து ஒவ்வொரு சிட்டி ஒவ்வொரு லோக்கல் இதுக்கும் வேற வேற மாறிட்டே இருக்கும். அவங்க நம்மளுடைய பிசினஸ் பத்தி அவங்க வெப்சைட்ல ரிஜிஸ்டர் பண்றதுக்கு, இலவசமா ரிஜிஸ்டர் பண்றதுக்கு அலோ பண்ணுவாங்க. அந்த மாதிரி வெப்சைட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா அது வந்து கூகுள்ல போய் சர்ச் யாரும் பண்ணும்போது அந்த பொருளை பத்தி சர்ச் பண்ணும்போது நம்ம பிசினஸ் நேம்னா இல்ல, நம்ம என்ன பொருள் பண்றோமோ அதை பத்தி சர்ச் பண்ணும்போது ரிசல்ட்ல வரும். ஸோ அந்த மாதிரி டேட்டா பேஸ், அந்த மாதிரி வெப்சைட்டை பத்தி தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்புறம் இமேஜ், ஒரு 1000 வார்த்தைகள் சொல்ல முடியாத விஷயத்த ஒரு படம் சொல்லிடும் இல்லையா. சோ அதனாலதான் வந்து இப்ப முகநூல் ரொம்ப ரொம்ப பாப்புலர் ஆனது. பிசினஸ் காரணமே வந்து நாங்க என்ன மாதிரி பேக் பண்றோங்கிறத எவ்வளவு நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் யாருக்கும் புரியாது. அது ஒரு போட்டோ அனுப்பணும்னா உடனே எல்லாருக்கும் புரிஞ்சிடும். சோ அப்போ போட்டோங்கிறது இமேஜுங்கிறது ஒரு வெப்சைட்ல ஒரு கூகுள்ல போய் தேடும் போது ஆயிரக்கணக்கில் வருது. அப்போ அதுல நம்ம இமேஜ் எப்படி வரும், எப்படி வரணும், அது எப்படி வந்து நமக்கு ஒரு முதலிடம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கு டிப்ஸ் இருக்கு, பார்க்கலாம். அதுக்கு அடுத்து இமேஜ் மாதிரியே வீடியோ, நீங்க வந்து உங்களுடைய பிசினஸ பத்தி ஒரு லவுட் ஸ்பீக்கர்ல கத்துன மாதிரி கஸ்டமர் காதுல போய் எவ்வளவுதான் கத்துனீங்கனாலும் அது அவங்களுக்கு ஒரு இரிட்டேஷனா தான் இருக்கும். அதுவே அவங்களுக்கு விருப்பமான முறையில நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, இப்ப ஒரு செக்கு என்ன வியாபாரம் பண்றோம், இல்ல வீட்டுல இருந்து ஒரு பெயிண்டிங் வரைஞ்சு தரோம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குன்னா நீங்க வந்து ஒரு ரெசிபி வீடியோ அதுல போட்டுட்டு அதுலயே நாங்க இதுல எங்க செக்கு என்ன தான் யூஸ் பண்ணிருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பெயிண்டிங் வரைஞ்சு தர்றவங்க சின்னதா ஒரு பெயிண்டிங் வந்து டிஐ மாதிரி நாங்க வந்து இன்னைக்கு உங்களுக்கு இது கத்து தரோம் அப்படிங்கும் போது அது அவங்களுக்கு விருப்பமானது, அவங்க வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக வர்றாங்க. யாரும் அடுத்தவங்க பிசினஸ் என்னங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும் வர்றது இல்ல, புதுசு புதுசா கத்துக்கிறதுக்காக வர்றாங்க. அப்போ அவங்க கத்துக்கும் போது அதோட சேர்ந்து நம்ம பிசினஸும் டிராவல் பண்ணுனா அதை அவங்க பார்ப்பாங்க, திரும்பி திருப்பி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுவாங்க. ஸோ நம்ம பிசினஸ் விளம்பரங்களை ஷேர் பண்ணணும் அவங்களுக்குன்னு எந்த அவசியமும் இல்லை. இதுவே அவங்களுக்கு தேவையான விஷயமா இருந்தா அதை கண்டிப்பா ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அப்போ நேரடியான விளம்பரங்கள் மட்டும் இல்லாம அதை எப்படிலாம் மறைமுகமா கொண்டு சேர்க்கலாம் அப்படிங்கிற விஷயங்கள் மூலமாகவும் நம்ம வந்து பண்ணலாம். ஸோ உங்களுடைய பிசினஸ பத்தி நிறைய இடத்துல வந்து கொடுப்பீங்க. பொதுவா நம்ம சஜஸ்ட் பண்றது நம்மளுடைய பர்சனல் விஷயங்கள் எதுவுமே எங்கேயுமே கொடுக்க வேண்டாம். ஒரு ஃபேஸ்புக்ல உங்களுக்கு ஒரு பர்சனல் ப்ரொஃபைல் இருந்தா கூட தனியா பிசினஸ் பேஜ்னு வச்சுக்கணும். அந்த பிசினஸ் பேஜ்ல உங்களுடைய தனிப்பட்ட போட்டோஸ் உங்க ஃபேமிலி போட்டோஸ் அந்த மாதிரி எதுவுமே ஷேர் பண்ணக்கூடாது. ஆனா சில நேரங்கள்ல ஒரு ஆர்கனைசேஷன்ல இருந்து ஒரு ஆர்டர் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க, இல்ல ஒரு ட்ரைனிங்க்கு ஒரு ஆள் கூப்பிடணும்னு நினைக்கிறாங்க.
சோ அந்த மாதிரி நேரத்துல அவங்க இந்த இந்த பிசினஸ யார் நடத்துறாங்கிறதையும் சேர்ந்துதான் தேடி பார்ப்பாங்க. சோ அப்படி தேடி பார்க்கும்போது நிறைய பேர் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ற அளவுக்கு லிங்க்டின் ஒரு இது இருக்கு, அதை யூஸ் பண்றது இல்ல. அதுல பாத்தீங்கன்னா உங்களை பிசினஸ் நடத்துறவங்கள பத்தின விஷயம், இப்ப நீங்களே வந்து அடுத்தவங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் செஞ்சு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை எப்படி சொல்லுவீங்க அடுத்தவங்களுக்கு? சோ இந்த லிங்க்டின் மூலமா நீங்க வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கன்சல்டன்ட் அப்படின்னு போடும்போது அது வந்து நிறைய பேர் வந்து அக்சஸ் பண்ற இடம், நிறைய பேர் ரிசோர்ஸ் ஆட்களை வந்து தேடுற இடம். சோ அந்த இடத்துல உங்களுக்கு பத்தி போடும்போது இப்ப பாருங்க, நம்ம கம்பெனி பத்தி தேடும் போது இத இவங்க நடத்துறாங்கன்னு ஒரு ப்ரொஃபஷனல் இடத்துல வரும்போது நம்பிக்கை அதிகமாகும் இல்லையா? ஒரு கடையை பத்தி நமக்கு பல நாட்களா பல மாசங்களா தெரிஞ்சிருந்தாலும் அதை நடத்துறவர பத்தி நம்ம தெரிஞ்சுக்கும் போது, ஆமாம்பா அவர் வந்து 20 வருஷமா அந்த பிசினஸ் பண்றாரு, நம்பிக்கையான ஆளு, அவர்கிட்ட வந்து நம்பி பிசினஸ் பண்ணலாம், அவர் என்ன பிசினஸ் பண்ணாலும் நம்ம அவர்கிட்ட பிசினஸ் பண்ணுவோம் விருப்பப்படுவோம், ஏன்னா அவர் நம்பிக்கையான ஆளு, அவர் பண்ற பிசினஸ் நம்பிக்கையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த மாதிரி எப்படி உங்க பிராண்டை சேர்த்தீங்களோ அதே மாதிரி ப்ரொஃபஷனலான முறையில உங்க பேரை கொண்டு போய் சேர்க்கறதும் முக்கியம். சோ இப்ப நான் உங்களுக்கு காமிச்சது எல்லாமே வந்து எல்லாமே இலவசமா வர்றதுதான். சோ ஒரு கூகுள்ல ஒரு விஷயத்த நீங்க தேடும் போது வர்ற ரிசல்ட்டுக்கெல்லாம் லட்சக்கணக்கில் செலவழிக்கணும்னு இன்னும் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க, அது தேவையே இல்லை. இந்த மாதிரி இலவசமா இருக்கிறது எல்லாமே உபயோகப்படுத்தினீங்கனாலே உங்களை பத்தின விஷயங்கள் எல்லாமே நெட்ல இருக்கும், காலத்துக்கும் இருக்கும், என்னைக்கும் இருக்கும். சோ யார் போய் இன்னும் 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சு தேடினாலும் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் இருக்கும். சோ அதனால இதுக்கு உபயோகப்படுத்துறது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். இது வந்து ஒரு முன்னுரை மாதிரி என்னென்ன கவர் பண்ண போறோம்னு அடுத்த செட் ஆஃப் ஸ்கிரீன் வந்து ஷேர் பண்றேன். இப்ப நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, முதல்ல ஒரு கூகுள்ல போய் தேடும் போது இலவசமா ரிசல்ட் வர்றதுக்கு முதல்ல நான் சொன்னது கூகுள் மை பிசினஸ். இப்ப நான் சொன்னது எல்லாமே எழுதி வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுல முதல்ல நான் சொன்னது கூகுள் மை பிசினஸ். இப்போ நேரடியா நம்ம ஒரு பிசினஸ் பண்ணும் போது ஒருத்தரை போய் மீட் பண்ணும் போது என்ன பண்ணுவோம், நம்மளுடைய விசிட்டிங் கார்டு கொடுப்போம், இல்ல நோட்டீஸ் ஏதாவது அடிச்சு வச்சுட்டு நம்ம பொருட்களை பத்தின வச்சிருக்க நோட்டீஸ் எல்லாம் வச்சுட்டு கொடுப்போம் இல்லையா? சோ இப்போ டிஜிட்டல்லாம் அதே மாதிரி நீங்க எப்படி நோட்டீஸ் கொடுப்பீங்க, எப்படி விசிட்டிங் கார்டு கொடுப்பீங்க? ஒரு தங்க புது கஸ்டமருக்கு உங்களை பத்தி அறிமுகப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க, இல்ல ஒரு பேங்க்ல போய் ஒரு லோன் எடுக்கும்போது உங்க பிசினஸ் இதுதான் சார், இந்த பிசினஸ் தான் சார் நான் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அறிமுகப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க, இல்ல ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்க்கு போயிட்டு ஒரு ஸ்கீம்ஸ் பத்தி கேட்கும் போது நாங்க இந்த பிசினஸ் பண்றோம்னு சொல்லும் போது அறிமுகப்படுத்தணும்னு நினைக்கிறீங்கன்னா என்ன பண்ணணும்? இதுவே நீங்க ஒருத்தங்களுக்கு செஞ்சு தரீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க உங்ககிட்ட கேட்பாங்க, எங்க கூகுள்ல என் பேர் தேடுனா ரிசல்ட் வரணுங்க, அதுக்கு பண்ணித்தாங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு வந்து முதல் கட்டமா நம்ம இந்த கூகுள் மை பிசினஸ், இது வந்து ஒரு டிஜிட்டல் விசிட்டிங் கார்டு, இது முழுக்க முழுக்க இலவசம். இதுல போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜிமெயில் ஐடி இருக்கணும், அதை வச்சுட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல இந்த கூகுள் மை பிசினஸ் நீங்க எப்படி வாட்ஸ்அப் டவுன்லோட் பண்றீங்க அந்த மாதிரி இது வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிட்டு இப்ப என்னோடது ராணிபொன்மதி@gmail.com, அதே மாதிரி உங்க ஜிமெயில் ஐடி வச்சுக்கணும். இதுல ரொம்ப ரொம்ப ஈஸிங்க இதுல பதிவு பண்றது எப்படின்னா, உங்க கம்பெனி பேரு, என்ன பிசினஸ், அட்ரஸ், உங்களுடைய எவ்வளவு டைம் டெய்லி ஒர்க் பண்றீங்கன்னு அப்டேட் பண்ணணும்னா பண்ணலாம், இல்லாட்டி விட்டுறலாம். அந்த பிசினஸோட போன் நம்பர், வெப்சைட் அட்ரஸ் இருந்தா போடலாம், இல்லாட்டி தேவையில்லை. என்னென்ன பொருள் வச்சிருக்கிறீங்க, எப்போ இந்த பிசினஸ் ஆரம்பிச்சது, இதெல்லாம் இது மட்டும் செஞ்சாலே போதும். இதெல்லாம் மட்டும் பதிவு பண்ணாலே, முதல் கட்டமா பதிவு பண்ணி வச்சீங்கனாலே போதும். இது பதிவு பண்ணிட்டீங்கன்னா உங்க ஏரியால இருக்கிறவங்க, இது ஒரு லோக்கல் டைரக்டரி மாதிரியும் செயல்படும். எப்படின்னா உங்க ஏரியால இருக்கிறவங்க யாராவது போயிட்டு உங்க பிசினஸ் தான் சர்ச் பண்ணணும்னு இல்லை, புதுசா வர்றவங்க ஒரு பேக்கரி இருக்கு, இந்த பேக்கரி சர்ச் பண்றாங்கன்னா அந்த பேக்கரி வந்து கூகுள் மை பிசினஸ்ல ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்கன்னா உடனே அவங்களுடைய பேக்கரி ரிசல்ட் வரும். ஸோ இப்போ யாரா இருந்தாலும் புதுசா ஒரு வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னா உடனே என்ன தேடி பாக்குறாங்க, பக்கத்துல எங்க டெய்லரிங் இருக்கு, லைப்ரரி இருக்கு, பேக்கரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நெட்லதான் தேடி பாக்குறாங்க. ரெண்டு தெரு தள்ளி இருக்கிறது கூட நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும், அந்த ஏரியாலயே வந்து பாத்தீங்கன்னா 4-5 வருஷமா இருப்பாங்க, ஆனா அவங்ககிட்ட போய் எங்க இங்க லைப்ரரி இருக்கா, எங்கெங்க இருக்குன்னா தெரியலையே அப்படிம்பாங்க.
சோ ஆனா இதுவே அவங்க ஸ்கூல்ல போய் தேடும் போது அது ஒரு நமக்கு ஒரு ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி நம்மளுடைய இன்ஃபர்மேஷன், ஓ இவங்க இங்க இருக்கிறாங்க இந்த பிசினஸ் பண்றாங்கன்னு இன்ஃபர்மேஷன் எல்லாம் எடுத்து கொடுக்குது. அதே மாதிரி அந்த ஷேர் அப்படின்னு வருது இல்லையா, அதை கிளிக் பண்ணனா ஒரு லிங்க் வரும். அந்த லிங்க் வந்து நீங்க வந்து யாருக்குனாலும் கொடுக்கலாம். கொடுத்தீங்கன்னா அவங்க அந்த லிங்க் போய் பார்க்கும்போது இந்த டீடைல்ஸ் எல்லாமே வரும். ஸோ இதுல வந்து நீங்க உங்க ஃபேஸ்புக்ல ஒரு விளம்பரத்துல போடணும்னாலும் சரி, இல்ல வாட்ஸ்அப் மூலமா அனுப்பணும்னாலும் சரி அனுப்பிக்கலாம். இதுல போட்டோஸ்க்கெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். ஆரம்பத்துல தொடங்கும் போதும் போட்டோஸ் போட்டு தொடங்கலாம், ரிஜிஸ்டர் பண்ணலாம். அப்புறம் நீங்க அப்பப்ப கூட போட்டோஸ் அப்டேட் பண்ணிக்கலாம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நோட்டீஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் போய் நீங்க போட்டோ திருப்பி அதுல சேர்க்கணும், புதுசா போட்டோன்னா திருப்பி நீங்க நோட்டீஸ் அடிச்சீங்கன்னா தான் உண்டு இல்லையா. ஆனா இதுல வந்து நீங்க அப்பப்போ உங்களுக்கு ஏதாவது ஃபீச்சர்டு போட்டோ சேர்க்கணும் அப்படின்னா கூட அதை வந்து நீங்க சேர்த்துக்கலாம். அதே மாதிரி நீங்க ஏதாவது ஸ்பெஷலா ப்ராடக்ட் பண்றீங்க இல்ல ட்ரைனிங் கொடுக்குறீங்கன்னா அதை பத்தின இன்ஃபர்மேஷன் கூட அதுல அடிச்சுக்கலாம். உங்களுடைய பழைய கஸ்டமர்ஸ் வந்து நீங்க எனக்காக கொஞ்சம் ரிவ்யூ கொடுங்க அப்படின்னு கொஞ்சம் ரிக்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, இப்ப நம்மளே கேப்லாம் யூஸ் பண்ணா ரிவ்யூ கொடுக்குறோம் இல்லையா. சோ அதே மாதிரி கேட்டீங்கன்னா ஒரு 10 பேர்கிட்ட கேட்டீங்கன்னா ஒரு 2 பேராவது போய் ரிவ்யூ கொடுப்பாங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறையவே அந்த கடைக்கு 47 ரிவ்யூ இருக்கு அதனாலதான் நான் அந்த கடைக்கு போனேன்னு சொல்லி என் காதால கேட்டிருக்கிறேன். சோ ஒரு பிசினஸ் பத்தி உபயோகப்படுத்த முன்னாடி ஏற்கனவே இருக்கிற கஸ்டமர்ஸ் வந்து ரிவ்யூ கொடுத்தாங்கன்னா அது உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய பலம். இது வந்து டிஜிட்டல்ல இல்லாட்டி எப்படி அந்த கஸ்டமர்ஸ் உங்களை பத்தி சொல்லுவாங்க, அவங்க போய் நேரடியா எத்தனை பேர்கிட்ட சொல்ல முடியும் இல்லையா. அதே மாதிரி அந்த கூகுள் மை பிசினஸ் நீங்க யூஸ் பண்ணும் போது உங்களுடைய பிசினஸ் எத்தனை பேரு சர்ச் பண்ணிருக்காங்க வியூ பண்ணிருக்காங்கிற நம்பர் காட்டும். இது வந்து வெறும் நம்பர் இல்லைங்க, உங்க கூட பிசினஸ்ல இத்தனை வேற கனெக்ஷன்ல இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அது அதுல இருக்க ஒவ்வொரு நம்பரும் ஒவ்வொரு கஸ்டமர் இத்தனை பேர் வந்து உங்களை வந்து இந்த நெட் மூலமா கனெக்ட் பண்ணிருக்கிறாங்க, இத்தனை வருஷத்துல நீங்க பிசினஸ் பண்ணும்போது இத்தனை பேர் கனெக்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கும் போது அது எவ்வளவு பெரிய ஒரு நம்பிக்கையை வந்து உருவாக்கி தரும் உங்களுக்கு ஒரு புது கஸ்டமர்கிட்ட. இது இலவசமா கிடைக்கும் போது நம்ம ஏன் மிஸ் பண்ணணும். நீங்க ஆரம்பிக்கும் போது சொல்லலாம், எப்படி நான் முதல்ல புதுசா ஆரம்பிக்கும் போது இத்தனை கஸ்டமர் வியூ இருக்குமான்னு முதல்ல ஆரம்பிக்கும் போது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேளுங்க, ஃபேமிலிஸ்ல தெரிஞ்சவங்ககிட்ட யார் யாரெல்லாம் உங்களை பிசினஸ் பண்றது தெரிஞ்சிருக்குமோ அவங்ககிட்ட எல்லாம் நீங்க வந்து எங்களை பத்தி ரிவ்யூ எழுதுங்க அப்படின்னு கேளுங்க. இந்த வியூஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தாங்க கூடும், எந்த அவசரமும் நம்ம பட தேவையில்லை. இது வந்து இப்ப எங்களுக்கு பாத்தீங்கன்னா 4 வருஷத்துல இந்த நம்பர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கூடி இருக்கும். நீங்க பொறுமையா இருந்தீங்கனாலே போதும், அது தன்னால ஆட்டோமேட்டிக்கா கூட்டிட்டே இருக்கும். நீங்க போய் ரொம்ப எல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம். உங்க பிசினஸ நேர்மையா பண்ணா போதும், தரமான பொருட்களை கொடுத்தாலே போதும், இதுல வந்து நம்பர் வந்து கூடிக்கிட்டேதான் உங்களுக்கு இருக்க போகுது. இதே மாதிரி